வந்து போட்டி தேர்வில் வெற்றி பெறுவது பற்றி, அதில் வந்து எப்படி ஜெயிக்க முடியும், என்னென்ன காரணிகள் இருக்கிறது பேசிக்கிட்டு இருக்கல. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் க்வெஸ்சன், அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். அந்த அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளையும் முக்கியமாக சிவில் சர்வீஸ், அதாவது குடிமைப்பணி தேர்வில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் வருதுங்களா, இந்த சர்வீஸில் சேர்வதற்கு கேள்விகள் நிறைய மல்டிபிள் க்வெஸ்சன்ஸ் மட்டும் வந்திருக்கு. அந்த கேள்விகளில் ஒன் ஆஃப் தி க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, வருடத்திற்கு எத்தனை வேக்கன்சி, எத்தனை வெற்றிடங்கள், அதாவது எவ்வளோ பேருக்காக இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு நம்பர் ஆஃப் வேக்கன்சி கிடையாது, இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. நம்ம ஏற்கனவே பேசியதில் வந்து ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ரெண்டும் ஆல் இண்டியா சர்வீஸ், தென் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், தென் அதுவும் சென்ட்ரல் சர்வீஸ் தான், தென் மீதி எல்லாமே, தென் குரூப் ஏ சென்ட்ரல் சர்வீஸ், தென் குரூப் பி சென்ட்ரல் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே ஒரு ஆர்டர் டோட்டலாக வந்து எல்லாமே வந்து 24 சர்வீஸ் இருக்குது, மொத்தம் 19, ரெண்டு ஆல் இண்டியா, 17 சென்ட்ரல் சர்வீசஸ், 5 குரூப் பி சரிங்களா, மொத்தம் 24 பணிகள். இந்த பணிகளுக்கு வந்து எப்படி வேகன்ஸ் கிரியேட் ஆகும்னா, அந்த சப்போஸ் ஸ்டேட்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து ஸ்டேட்லேருந்து என்னென்ன வேகன்சி பொசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 2022 நடக்க போகிற ஒரு எக்ஸாமுக்கு எப்படி வேகன்சிக்கு கிரியேட் ஆகுதோ, என்னென்ன கேட்டகரியில் கிரியேட் ஆகுதோ அதை கணக்கு பண்ணி அவங்க வந்து டிஓபிடிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐபிஎஸ்ல எவ்வளோ வேகன்சி வரப்போகுது கணக்கு பண்ணி அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸும் அவங்க கேடர், அவங்க சர்வீஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க எவ்வளோ வேகன்சிங்கிறத. அந்த வேகன்சி வந்து அந்த பேசிக்கலாக டிபார்ட்மெண்ட் அந்த வேகன்சி கிரியேட் பண்ணி அந்த கேடர் கண்ட்ரோல் அவங்க பார்த்து வச்சுருப்பாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்தராக, இந்த சிசிஎன்னு சொல்லுவாங்க பேர், கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி வந்து ஃபர்தராக டிஓபிடிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அவங்களுக்கு மொத்தமாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மொத்த 24 சர்வீஸோட கம்பைலேஷன், இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஓபிடி கொடுப்பாங்க, டிஓபிடி வந்து ஃபர்தராக யூபிஎஸ்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதாங்க ப்ராசஸ். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி இத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வேகன்சி படி தான் அந்த தேர்வுகள் நடக்கும். ஸோ இப்போ அந்த வேகன்சி படி எப்படி தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இது வந்து நார்மலாக ஒரு சில இயரில் வந்து 360 சீட்டில் இருந்திருக்கு, சில இயரில் வந்து 1200 சீட்டில் இருந்திருக்கு, இட் வேரிஸ் ஃப்ரம் டைம் டு டைம் சரிங்களா. பட் இப்போ சில ஆண்டுகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 180 போஸ்ட்கிட்ட எடுக்கிறாங்க, ஐபிஎஸ் ஒரு 150 எடுக்கிறாங்க, மற்ற சென்ட்ரல் சர்வீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நிறைய குறைவு இருக்குது சரிங்களா. இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்வீஸ், இப்போ கவர்மெண்ட்டு மூவ் ஆகிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் வந்து இன்டர் கனெக்டட் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. நார்மலாக ஒரு 750 1000 போஸ்ட் வச்சுக்கலேன், இனி வருங்காலங்களில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா போஸ்ட்டையும் ஐஏஎஸ் ஐபிஎஸும் இன்க்ளூட் ஆகி வர்றது. இப்போ இந்த வேகன்சியும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி வரும். பட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எவ்வளோ இருப்பாங்க, அப்ளை பண்ணவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அப்புறம் மெயின் எக்ஸாம் எவ்வளோ எழுதுவாங்க, அப்புறம் ஃபைனல் இன்டர்வியூ எழுத போவாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு பட்டியல் சரிங்களா. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வேகன்சி என்பது இந்த வேகன்சி தான், இத்தனை நம்பர் தான் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேகன்சி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஐஏஎஸ்ல எத்தனை, ஐபிஎஸ் எத்தனை அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரவே வராது சரிங்களா. இதுதான் பார்ட். பட் அந்த வேகன்சியிலேயே வந்து ரிசர்வேஷனும் சேர்ந்து வந்துடும், இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் டோட்டலாக வரையில் அட்வர்டைஸ்மெண்ட் வர நோட்டிஃபிகேஷன் வர நேரத்தில் அப்ராக்சிமேட்லி இத்தனை சீட்டு, இவ்வளோ வேகன்சி அப்படிங்க மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஃபைனலாக ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் வந்த பிறகு என்னென்ன கேட்டகரியில் ஐஏஎஸ், ஐஏஎஸில் என்னென்ன கேட்டகரியில் எத்தனை, லைக் ஓப்பன் கேட்டகரி எவ்வளவு, இடபிள்யூஎஸ் எவ்வளவு, ஓபிசி எவ்வளவு, எஸ்சி எவ்வளவு, எஸ்டி எவ்வளவு, அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஏபிள் பீப்புள் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி வழியாக பிரிச்சுருவாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் மட்டும் தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், கன்சர்ன் சர்வீஸை டீல் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் வந்து கொலேட் பண்ணி டிஓபிடிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டிஓபிடி ஃபைனலாக அட்வர்டைஸ்மெண்ட்டு யூபிஎஸ்சி கொடுக்கறது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக் தான் டோட்டல் ப்ராசஸ் ரைட்டா. அதனால் நீங்கள் எவ்வளோ போஸ்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். இது ஒரு பகுதி. இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் வரும், சம்டைம் என்ன ஆகுனா இந்த வேகன்சி வந்து கரெக்டாக ஒரு 850 வேகன்சி சொல்லியிருக்கான்னு வச்சுக்கலாம், 850 ஃபில் பண்ணுவாங்களா, குறையுமா கூடுமா? எஸ் பல நேரங்களில் குறைவதற்கும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து இந்த பர்டிகுலர் ஒரு அமைச்சகம் வந்து இவ்வளோ வேகன்சி இருக்குது, கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ வேகன்சி இருக்குன்றாங்க, த்ரீ டைம் திடீர்னு குறையதற்கு வாய்ப்பு இருக்குது, திடீர்னு கூடுதலும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நார்மலாக எப்படி ஒரு ரிசர்வ் லிஸ்ட் ஒன்று வந்து கொடுக்குறாங்க இப்போ யூபிஎஸ்சியெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதிகமாச்சுன்னா குறைஞ்சதுன்னா அவங்க அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் வந்து இது பண்ணுவாங்க சரியா. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி என்பது மாறலாம், ஆனால் மொத்தமாக வேகன்சி வந்து எத்தனை வெற்றிடங்கள், எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துடும் சரிங்களா. அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.